ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாசா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் மார்ஷ்மெலோ எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு விதமாக செஞ்சுருக்கேன். மிக்சி ஜாரில் செஞ்சுருக்கேன், பீட்டர் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ரெண்டுமே சூப்பராக வந்திருக்கு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு மிக்சர் ஜாரில் 1/4 கப் சுகர், 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க, 2 ஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்துருக்கேன், அதில் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவும் சுகர் பவுடரும் இருக்கும்ல, அந்த பவுடரை ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி இப்போ சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் சுகர், 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்தவுடனே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உருண்டு இப்படி வரணும். பாகு இந்த மாதிரி உருண்டு வந்துச்சுன்னா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். பாருங்கள், ரெடி ஆகிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ஜெலட்டின் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ இதில் பீட்டர் வச்சு உடனேயே பீட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், க்ரீமி ஆகிட்டு. இந்த ஸ்டேஜில் இதில் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாக்ஸில் இதை ஊற்றிக்கலாம். பாதி அளவுக்கு நான் ஊற்றுறேன். நான் டபுள் லேயர் செய்கிறதுனால பாதி அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நீங்கள் ஒரே லேயராக செய்கிறதா இருந்தால் ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதி இருக்கிறதுல நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக 1 டிராப்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட கேசரி பவுடர் இருக்குன்னா கொஞ்சமாக ஒரு தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதை மிக்ஸ் பண்ணதை நம்ம மறுபடியும் அந்த பாக்ஸ்லேயே ஊற்றிக்கலாம். மேலேயே ஊற்றி நல்லா டேப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மிக்சியில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்லேயே ரெடி பண்ண மாதிரி சுகர் சிரப்பும் ஜெலட்டினும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க. விஸ்க் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்படி நுரையா வந்து அடுத்தது க்ரீமியான ஒரு ஸ்டேஜுக்கு வரும். இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க, சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்க்க வேண்டாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் கையில் படாமல் மூடியை மட்டும் தொட்டுக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டிங்கன்னா கொட்டி வெளியே வந்து கையிலலாம் பட ஆரம்பிச்சிடும். அதனால் பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி அரைச்ச பிறகு இதில் வெண்ணிலா எசன்ஸும் ஃபுட் கலரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் இன்னொரு பாக்ஸில் அதே மாதிரியே ஆயில் அப்ளை பண்ணி மேலே பவுடர் கோட்டிங் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே இதை சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சது இந்த மாதிரி தண்ணியாக தான் இருக்கும், செட்டாக கொஞ்சம் லேட்டாகும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரெண்டையுமே ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். பீட்டர் வச்சு ரெடி பண்ணது 1/2 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். மிக்சர் ஜெல்ல ரெடி பண்ணது 1 நாள் ஆகும் செட்டாக. நான் ரெண்டையுமே 1 நாள் ஃபுல்லாக அப்படியே வைக்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுடரை இதில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இப்படி லைட்டாக பாக்ஸ் இப்படி நவட்டிட்டு எடுத்தாலே அழகாக வந்துடும் பாருங்கள். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இதில் டேபிளில் கொஞ்சமாக பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் பவுடரை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு நம்ம எடுக்க போகிற கத்திலையும் ஆயில் அப்ளை பண்ணி இந்த பவுடரை கோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்னா தான் ஒட்டாம வரும். இப்போ பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துக்கலாம் பாருங்கள். அழகாக வந்துட்டு இப்போ ஃபுல்லாகவே அதை கோட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சாக இருக்குன்னு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இதை எடுத்து மறுபடியும் சைட்லலாம் கோட் பண்ணிக்கலாம், பீஸ் போட்டுடலாம். பீஸ் பண்ண பிறகும் லைட்டாக கோட் பண்ணி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் செஞ்சோம்ல அதையும் எடுத்து பார்த்துடலாம். இப்போ அதுலேயும் லேசாக கார்ன்ஃப்ளவர் மாவை மேலே அப்ளை பண்ணிக்கிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. மிக்சியில் செஞ்சது கொஞ்சம் தின்ன கம்மியாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. இப்போ இந்த பக்கத்தையும் கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம் பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மார்ஷ்மெலோ வீட்டிலே ரெடி ஆகிட்டு ஈஸியாகவே 2 முறையில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.